போறோம் அது என்ன பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டாப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டாப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் பனீர் எடுத்துக்கேன் இத இப்ப நம்ம பீஸ் போட்டுறலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இத ரெண்டா போட்டுறலாம் வெட்டி எடுத்தாச்சு பனீர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கறனால डायरेक्टली நம்ம அந்த கிரேவிக்குள்ள போடும்போது அது உடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கோட்டிங் கொடுத்து அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்றதுக்காக மைதா அண்ட் கார்ன்ஃப்ளார் ரெண்டுமே எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவல் ப்ரோபோஷன்ல எடுத்துக்கலாம் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் 3 ஸ்பூன் மைதா தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி தண்ணி ஆட் பண்ணி இத நல்லா கலந்துக்கலாம் நல்லா thin பேட்டரா கலந்து எடுத்துக்கோங்க பேட்டர் இந்த மாதிரி ஒழுகி போற லெவல்ல இருக்கணும் பனீரை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஹை ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்பனா உள்ளடிலாம் சாஃப்ட்னஸ் குறையாம அது அப்படியே இருக்கும் பனீர் துண்டுகளை நல்லா அந்த மாவுல லைட்டா அப்படியே பிரட்டி லேசா பிரட்டிக்கோங்க பிரட்டி நம்ம உள்ள சேர்த்துறலாம் ஒரு 30 செகண்ட்ஸ் இது பொரிஞ்சிட்டா போதும் ரொம்ப பிரவுன் ஆவணும் தேவையில்லை இப்போ இத வெளிய எடுத்துறலாம் இப்போ ஒரு panல olive oil சேர்த்துக்கலாம் தேவையான அளவு olive oil இல்லனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க 6-7 போல சின்ன சின்னதா நறுக்கின பூண்டு அத உள்ள சேர்த்துறலாம் ஒரு 1 minute இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச வெத்தலை பிச்சி உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு நீளமா நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு நீளமா நறுக்கின பெரிய வெங்காயம் இப்போது உள்ள சேர்த்துறலாம் கலந்து விட்டுக்கோங்க 2 டீஸ்பூன் செஷ்வான் சாஸ் ஊத்திக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இத கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹோம்மேட் செஷ்வான் சாஸ் எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படினா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்திருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம இதுல செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிருக்கோம் அதனால chili powder காரத்துக்கு தகுந்த மாதிரி கொறச்சோ கூட்டியோ போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் chili powder சேர்த்திருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு ஆக்கிட்டு கலந்து விட்டுறலாம் ஒரு நீலநிலமா நறுக்கி வச்சிருக்க கேப்சிகம் உள்ள சேர்த்துறலாம் சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டா எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுக்கோங்க இது கொதிக்கிற வரை இருக்கட்டும் இது கொஞ்சம் கொதிச்சிரவும் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஆட் பண்ணிருக்க டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றது நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்திருக்கு அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் இது எப்படி வச்சிருங்க கூட கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கறேன் மறுபடியும் லைட்டா கொதிக்கட்டும் நம்மளோட கிரேவிய கொஞ்சம் திக்கா க்ரீமியா ஆக்குறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளார் கரைச்சு சேர்த்துக்க போறோம் ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது லைட்டா கரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மிக்சர் இப்ப உள்ள சேர்த்துறலாம் கலந்துட்டே இருங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க அடி புடிச்சிராம இப்ப பாருங்க இந்த சாஸ் கொஞ்சம் திக்க ஆயிருக்கு இந்த நேரத்துல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பனீரை உள்ள சேர்த்துறலாம் பனீரை உள்ள சேர்த்ததும் ஃப்ளேமை குறைச்சுக்கோங்க மசாலா கூட பனீரை நல்லா கோட் பண்ணிரலாம் 5 மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு இது சப்பாத்தி ரொட்டி நான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்து கூடமே ரொம்ப அட்டகாசமான எம்மியான ஒரு சைட் டிஷா இருக்கும் கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இத டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் ரொம்ப எம்மியா இருக்கு நல்லா ஸ்பைசியா காரசாரமா இருக்கு அந்த பனீர் அதே நேரத்துல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க நம்ம சேனல்ல வர ரெசிபீஸ்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அதுக்கு சென்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல என்றும் புன்னகையுடன் ஷேர் ஆட்டோ பாருங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க